நாமளாம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் சாப்பாடு பரிமாறுவோம், வேறு ஏதாவது கேட்குறத வந்து வாங்கி கொடுப்போம். பட் ஆப்பிரிக்கா நாடுகளில் ஒரு நாடான நமீபியா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய ஒரு கிராமத்தில் ஹிம்பா பழங்குடியினர்னு ஒரு பழங்குடியினர் இருக்காங்க. அவங்க வந்து சாப்பாடை வந்து விருந்தளிக்கிறத விட சேர்த்து கணவன் வந்து தன்னுடைய மனைவியையும் சேர்த்து விருந்தளிச்சிருவாங்களாம். இவ்வளவு உலக அவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சும் அந்த பழங்குடியினர் வந்து இன்னமும் பழங்கால வழக்கப்படி பல நூறு ஆண்டுகளாக வந்து இந்த ஒரு வழக்கத்தை வந்து கடைபிடிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஹிம்பா பழங்குடியினர் வந்து அங்கே இருக்கிறதா சொல்லப்படுது. அதுபோக வெளியூர்லேருந்து வர விருந்தினர்களுக்கு தன்னுடைய மனைவியும் சேர்த்து விருந்தளிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுக்காண்டி அவங்கவுங்க வீட்டில் தனித்தனி அறைகளும் வந்து கட்டப்பட்டிருக்குமா, தனித்தனி ரூமாகவே செப்பரேட்டாக தன்னுடைய மனைவியை வந்து ஒப்படைக்கிறதுக்காண்டி தனித்தனி ரூமாகவே செப்பரேட்டாக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து வாழ்நாள் குளிக்கவே மாட்டாங்களாம். ரெண்டாவது ஒரு குளியல் வந்து புகை குளியல் அப்படின்னு ஒரு குளியல் எடுத்துக்குவாங்களாம். அதாவது நெருப்பு முட்டி நெருப்பிலேருந்து வர புகையை வந்து அதில் வந்து எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு குளிப்பாங்க போல். அதுதான் புகை குளியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குளியல் தான் எடுப்பாங்களாம். வாழ்நாள் இது வரைக்கும் குளிக்கவே மாட்டாங்களாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.